சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் உள்ள விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக இனிமேல் இருநூத்தி ஐம்பது ரூபாய் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அது பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க எந்தெந்த விவசாயிகளுக்கு கொடுக்க போறாங்க இதுக்கு என்னென்ன பண்ணணும் இது எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிறப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் முதல் முறையாக வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் இந்தியாவில் வேளாண்மைக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்யும் மூன்றாவது மாநிலம் என்ற பெயரை இதன் மூலம் தமிழ்நாடு பெற்றுள்ளது காலை பத்து மணி அளவில் பட்ஜெட் அமைச்சர் வாசிக்க தொடங்கி ஆரம்பிச்சாரு இந்நிலையில் அவருடைய உரையில் கரும்பு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஊக்கத்தொகை டன்னுக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பது வீதம் செலுத்தப்படும் அவருடைய வங்கிக் கணக்கிலே செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் பல பழப்பயிர் சாகுபடி ரூபாய்க்கு இருபத்தொம்பது புள்ளி பனிரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் காய்கறி கீரை சாகுபடிக்கு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் ரூபாய் ரெண்டு லட்சம் குடும்பங்களுக்கு பதினாறு லட்சம் மூலிகை செடிகள் வழங்கும் திட்டத்திற்கு ரூபாய் ரெண்டு புள்ளி பதினெட்டு கேடு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது பார்த்தீங்கன்னா இனிமேல் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு டன்னுக்கு ஊக்கத்தொகையை ஐம்பது ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க ஏன்னா அவர்களுடைய வங்கி கணக்கிலே டன்னுக்கு இரநூத்தம்பது ரூபாய் செலுத்தப்பட்டனால இது பார்த்தீங்கன்னா விவசாயிகளை ஊக்கவிக்கிறதுக்காண்டி அறிவிக்கப்பட்டனால விவசாயிகள் இதை கொண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அதிரடியான அறிவி தமிழக அரசு அறிவிச்சிட்டு இருக்காங்க இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த அதிரடியாக நிறைய அறிவிப்புகளை விவசாயிகளுக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய இருக்காங்க அது எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள எப்போது நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்